ஸ்ரீ குருப்பியோ நம. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாக ச பஜதாம் கல்பவுக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபா சிந்து மத்காரியம் சாதக பிரபு. இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேன்மையை அடைய விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு, செக்யூரிட்டி. ஏன்னா யம தர்மன் இல்லையா, முக்கியமாக யமதர்மனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால இவங்க ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், காலம் தவறாமை. யமதர்மன் காலம் தவறாரா இல்லையா, அவரோட வேலையை அவர் எப்படி சிஸ்டமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையை வச்சுக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. ஏன்னா பரணி வந்து இந்த காலம் தவறுதல்ங்கிற விஷயம் உங்ககிட்ட இருந்ததுன்னா தோற்று போயிடுவீங்க. பாதுகாப்பு இருக்க விருப்பம், எப்பவுமே ஒத்துழைக்க தயார்னு சொல்லுவாங்க. இந்த பரணியினுடைய இன்னொரு குறியீடு முக்கோணம் மாதிரி இருக்குது, யோனிங்கிற பெண் உறுப்பை சொல்லக்கூடியது. அப்போ இது என்ன சொல்லுது, ஒத்துழைக்க தயார் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்தவங்க கூட ஆக்டிவிட்டியாக ஒருத்தர் இருக்கானா அவங்க கூட பேசிவிட்டியாக அப்படியே ஒத்துழைத்து போய்க்கக்கூடியது அப்படின்னு இருப்பாங்க. இணைந்து செயல்படக்கூடியதில் நல்ல ஒரு நட்சத்திரம், அடுத்தவங்க கூட அட்ஜஸ்டாக போயிட்டாங்கன்னு. இந்த மனத்தன்மை பேதலிப்பு இல்லாமல் இருந்துருச்சுன்னா பரணி சூப்பராக இருக்கும். யதார்த்தவாதி, யதார்த்தவாதி பகுஜன விரோதி அப்படிம்பாங்க. அப்போ யதார்த்தம், உங்களுடைய யதார்த்தவாதம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட்னஸ்ஸே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக மாறிடும், அங்கே கவனமாக இருக்கணும். குடும்ப வாழ்வில் இது மனுஷகணம் இந்த நட்சத்திரம். அப்போ குடும்ப வாழ்வு சார்ந்த யதார்த்தமானவாதி, குடும்ப வாழ்வியலில் இணைந்து செயல்படக்கூடியவர், குடும்பத்தை பேணி காப்பது, சிக்கனத்தை கடைபிடித்தல், அனாவசிய செலவுகளை தவிர்த்தல் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு உண்டான விஷயமா இருக்கும். இவங்களுக்கு சரியான பார்ட்னர் இருக்கணும். திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்து இருந்தாலுமே சரி, சிறப்பானதொரு பார்ட்னர் இவங்களுக்கு இருக்கும். இன்னொன்று, சிறிய வீட்டில் அடைந்து வாழ்தல்ங்கிற ஒரு புத்தியும் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். சின்ன இடம், அங்கேயே போறீங்க எனக்கு அப்படின்னு இருந்திருக்கக்கூடியதும் இருக்கும். பரணியில் ஒரு கிரகம், பரணி நட்சத்திரத்தில் இப்போது சந்திரன் இருக்காருன்னா சந்திர திசை பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக மாறும். சனி இருந்தாருன்னா சனி திசை பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக, பரணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசையை நடத்திச்சுன்னா ஒரு சிலருக்கு சிறை செல்லக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது தான் இந்த பரணி நட்சத்திரம். அங்கே வந்து நம்ம வந்து கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலை இவங்க நேர்த்தியாக வச்சுக்கணும். பணம் இன்றைக்கி கொடுக்குறேன் நாளைக்கு மாறுது அப்படிங்கிற அந்த இடத்துல இவங்கள் கொடுக்கல் வாங்கல் நேர்த்தியாக இருக்க வேண்டும். வருமானம் யோசிக்காத பரணியே இல்லை. பரணி நட்சத்திரம் முழுமையாக பொருளாதாரம் சார்ந்து தான் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் வந்து பரணி நட்சத்திரம் நேர்த்தியாக வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். அதில் அதில் கொஞ்சம் சரிக்கினாங்கன்னா தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். அதே போல் வருமானம் பற்றி சிந்திக்காத பரணியே இல்லை. அவங்க தசாபுக்தி எல்லாம் அவங்களுக்கு நல்லா இருந்துருச்சுன்னா அவங்களோட ஓட்டத்தை யாருனாலையுமே கட்டுப்படுத்த முடியாது. முக்கியம் மறுபடியும் சொல்லுது, சந்திரதோஷம் வாங்கிய நட்சத்திரமாக இருக்கிறதுனால மனபேதலிப்பு, மனம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாகவே இந்த நட்சத்திரம் இருக்குது. இவங்க மனம் சார்ந்து இவங்க சரியாக இருக்கணும். மனம் நல்லா இருக்கணும்னா தியானம் யோகா கொஞ்சம் பண்ணினீங்கன்னா நல்லா இருப்பீங்க. வருமானம் யோசிக்கலைன்னா காமத்தில் சிக்கினது. வருமானத்தை யோசிக்காத பரணியே இல்லை, வருமானத்தை யோசிக்காத பரணி காமத்தில் சிக்கி ஆசைகளுக்குள்ளே சிக்கி ரொம்ப படாத பாடு பட்டுடும். பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தது மறைமுக அதிகாரத்தை, ரகசியமான அப்படின்னு சொல்கிறோம். அதிகம் ரகசியம்னா இப்போ பிஏன்னு சொல்கிறோம், பர்சனல் அசிஸ்டன்ட், பர்சனல் செக்ரட்டரி, இந்த மாதிரியான வேலைகளில் ரகசிய சம்பந்தப்பட்ட வேலைகளை வந்து இவங்க வந்து ஈடுபடுறவங்களா இருப்பாங்க. ஊறுகாய் விருப்பம் அதிகமாக இருக்கும். சாப்பாட்டில் அந்த ஊறுகாய் ஸ்பைஸியாக இருக்கக்கூடியது இருப்பாங்க. வீட்டுக்கு அருகில் மேக்ஸிமம் பரணி நட்சத்திரம் வீட்டுக்கு பக்கத்தில் சலூன் கடை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். காமம் அதிகமான ஒரு நட்சத்திரம் இது, காமம் இவர்களுக்கு அதிகம். பெரிய நிலைக்கு போயிடணும், எப்படியா சாதிச்சுடணும்னு, சாதிச்சுட்டு மேன்மையை அடைந்து விட வேண்டும் நினைக்கக்கூடியது நிறைய அவங்க கிட்ட உண்டு. அதோட ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கிறவனாங்க இருப்பாங்க. இப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஒரு முறையேனும் சென்று வழிபட வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்னீஸ்வரர் கோவில் மயிலாடுதுறை நெய்தலாடை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இங்கு சென்று ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த அக்னீஸ்வரர் கோயில் மயிலாடுதுறை நெய்தலாடைங்கிற இடத்துல இருக்குது. இங்கே போய் இந்த அக்னி பகவானை, அக்னீஸ்வரரை வணங்க, இந்த பரணி நட்சத்திரத்திற்கே உண்டான ஒரு வழிபாட்டு தலமாக இந்த வழிபாட்டு தலம் இருக்கும்.
இவங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க. நமக்கு பரணியில் நின்று ஒரு தசாபுக்தி நடக்குது. இப்போ அஸ்வினியில் பிறந்தேன், எனக்கு வந்து சுக்கரதசை நடக்குது. அல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், சுக்கரதசை நடக்குது. இல்லை நான் பூரட்டாதியில் உத்தரட்டாதியில் பிறந்தேன், சுக்கரதசை நடக்குது. அப்படிங்கிறவங்களும் இந்த ராசிகளில் கும்பம் மீனத்தில் பிறந்தவர்கள், மேஷத்தில் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இப்போ சுக்கரதசை நடந்ததுன்னா இவங்க போய் இந்த அக்னீஸ்வரர் கோயில் மயிலாடுதுறையில் இந்த நெய்தலாடைங்கிற இடத்தில் இருக்கக்கூடிய அவரை வழிபட இந்த நட்சத்திரத்திற்கு உண்டானவர்கள் கண்டிப்பாக வழிபடணும். சுக்கரதசை இந்த கும்பம் மீனத்தில் பிறந்தவர்கள், மேஷம் அஸ்வினியில் பிறந்தவங்க, சுக்கரதசை நடக்கிறவங்க கண்டிப்பாக போய் ஒரு முறையேனும் வாழ்க்கையில் தரிசிக்க வேண்டிய ஸ்தலம்னா இந்த ஸ்தலம். அது மாத்திரம் இல்லாமல் திருவாலங்காட்டு காளி, அந்த திருவாலங்காடு சென்று அங்கே இருக்கக்கூடிய காளிகாம்பாளை வழிபட உங்களுக்கு சிறப்பை தரும். பரணி நட்சத்திரத்துக்கு இன்னொரு அடையாளம் வந்து நெல்லிக்காய். நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காயில் துர்கைக்கு தீபம் ஏற்றி, நெல்லிக்காயில் துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபடுதல், பட்டீஸ்வரம் துர்கையை சென்று வழிபடுதல், இதெல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பானது. எங்கேயாவது அருகாமையில் யமதர்மன் கோயில், தர்மராஜா கோயில்னு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த தர்மராஜா கோயிலுக்கும் சென்று வழிபட்டு வருவது முக்கியம். நீங்கள் முக்கியமாக சிஸ்டமேட்டிக்கான வாழ்க்கை, தர்மம் நழுவாமல், தர்மம்னா என்னங்க, சிஸ்டமாக உங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை சரியாக பண்ணணும், சோம்பேறித்தனத்தை விட்டுடணும். சிஸ்டமேட்டிக்காக இந்த பரணி நட்சத்திரம் இருந்துருச்சு, காலம் தவறாமை நேரம் தவறாமைங்கிற இடத்துல சிஸ்டமாக இந்த பரணி நட்சத்திரம் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக வெற்றியை அடைவீர்கள். பரணி கண்டிப்பாக உணவு சார்ந்த உணவுப் பொருட்கள், பேக்கரி சார்ந்த விஷயங்கள் இதுலையல் ஒன்றும் இல்லை. இப்போ இரும்பு சார்ந்து இந்த கேஸ் ஸ்டவ்வெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான இடங்கள் எத்தனையோ, ப்ரெஸ்டீஜு எத்தனை கம்பெனிகள் பார்க்குறோம், கேஸ் ஸ்டவ் உருவாக்கக்கூடிய கம்பெனிகள், அந்த மாதிரியான இடங்களில் வேலைவாய்ப்பு கடத்தி போனீங்கன்னாலும் அது உங்களுக்கு நட்சத்திரத்தினுடைய குறியீடாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாகவும் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ உணவு சார்ந்து நீங்கள் போனீங்கன்னா ஓனாக ஹோட்டல் நடத்தக்கூடாது, ஆர்டர் கேட்ரிங் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பேக்கரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பானதொரு அமைப்பாக இருக்கும். ஸோ பரணியில் பிறந்தவர்கள் அக்னீஸ்வரர் மயிலாடுதுறை நெய்தலாடையும் திருவாலங்காட்டு காளியும் பட்டீஸ்வரம் துர்கையும் வழிபடுதல் நல்லது. உங்களுடைய அந்த காக்கைக்கு அன்னம் சோறிடுவது, யானைக்கு உணவளிப்பது, யானையை பார்த்தல், யானையை யானையுடைய பராமரிப்புக்கு பணம் கொடுத்தல், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான வரங்களை தருவதாக இருக்கும். உங்களுடைய நட்சத்திர தேவதை சுக்கிர பகவான் துர்கை, இதை கெட்டியாக பிடிச்சிக்குங்க, உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மேன்மையை அடைவீர்கள். நன்றி, வணக்கம்.